கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு முக்கியமான ஒரு செய்தியோடு மறுபடி வருகின்றேன். இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்காக எங்கள் சேனலை நீங்கள் விரும்புங்கள், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒரு விசேஷித்த ஒரு செய்தி இன்றைக்கு காலையிலே வார்த்தை வரும்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே பிழைப்பும் வருகிறது. சில வேளையிலே சில செடிகளை நாங்கள் உடைத்து இன்னொரு இடத்துல நடும் பொழுது இலைகள் எல்லாம் காய்ந்து போகிறது. இலைகள் காய்ந்து போன படினாலே அதனுடைய மரம் பட்டு போகிறது என்பது அல்ல. ஒரு மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே துளித்து வருகிறது. சரியா, மூன்றாவது நாள்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கின்றேன். ஆகவே அதே போல் தான் வந்துட்டு மூன்றாவது நாள் ஒரு உயிர்ப்பு நாளாக இருக்கலாம். ஆமென். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். நீங்கள் வேருக்கு சொந்தமானவர்கள், சேருக்கு சொந்தமானவர்கள், சகதிக்கு சொந்தமானவர் அல்ல. நீங்கள் சேருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். ஆகவே சேர் என்று சொல்லும் பொழுது கனத்துக்கு சொந்தக்காரலா இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நேராக வேரோடு சேர்ந்து இருக்கிற ஜனங்கள், உயர்ந்திருக்கிற ஜனங்கள். ஓகே. நான் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். பயத்தை நாங்கள் கொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் பயம் எங்களை கொல்லும். ஒரு பாம்பை நாங்கள் அடிப்பதை போல பயத்தையும் அடித்து அதை கொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் பாம்பு கடிப்பதை போல் எங்களுடைய பயம், அவிசுவாசம், சந்தேகம் எங்களை கடிக்க ஆரம்பிக்கும். எங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாம்பை அடிப்பதை போல் பயத்தை அடித்து நிர்மூலப்படுத்தி போடுங்கள். இது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற அதிகாரம். பயப்பட வேண்டாம். ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? யோசிச்சு பாருங்கள். ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? ஏன் நாங்கள் சந்தேகப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் அவவிசுவாசமாக இருக்க வேண்டும்? பயம், சந்தேகம், அவவிசுவாசம் இவைகள் எல்லாம் ஒரு தாயினுடைய பிள்ளைகள். ஆகவே இதை குறித்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் இவைகளுக்கு விரோதமாக இருங்கள். நீங்கள் வேரோடு இருக்கிறீர்கள். ஆகவே நல்ல சாரமாக, சாரோடு இருப்பீர்கள், நல்ல ஜூஸா இருப்பீர்கள். ஆமே. பயம், சந்தேகம், அவிசுவாசம் ஒரு நதியை போல் எங்கள் இதயத்திலிருந்து வெளியே வருகிறது. வந்து ஜீவ நதிக்கு விரோதமாக கிரியை செய்து அந்த ஜீவனை நாசமாக்கி போடுகிறது. ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இந்த பயப்படுகிற மனிதன் அந்த பயத்தினாலே கொலை செய்யப்படுகின்றான். ஆமென். நோயை குறித்து பயப்பட்டால் நோய் உங்களை கொலை செய்து விடும். ஆகவே நோயை குறித்து பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம், அவிசுவாசமா இருக்க வேண்டாம். ஏனென்றால் இவைகள் உங்களை தோற்கடிப்பதற்கு பிசாசினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற தந்திரங்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகின்றேன். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல்தான் விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் சந்தேகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு மனிதன் நீதியாய் இருக்கிறதை போல்தான் ஒரு மனிதன் பயமில்லாமல் இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். ஜீவனும் மரணமும் எப்படி இருக்கிறதோ அதே பிரகாரம் தான் விசுவாசமும், பயம், சந்தேகம், அவிசுவாசம். சோ இது முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஒளியும் இருளும் எவ்வளவு தூரம் வேறுபட்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் விசுவாசமும், பயம், சந்தேகமும், அவிசுவாசம். சோ இது ரொம்ப முக்கியம் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னே செல்வதற்கு இந்த விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆகவே விசுவாசம் உங்கள் முன் செல்வதை போல், உங்கள் வாழ்க்கையை பிரிப்பேர் பண்ணுவதை போல், பயம், சந்தேகம், அவவிசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் முன்பதாக சென்று உங்கள் வாழ்க்கையை நாசம் செய்யும். உங்கள் பாதையை நாசம் செய்ய நீங்கள் ஒரு நாளும் பயத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து பயணம் செய்த அந்த அந்த போட் புயலினாலே அசைந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர் கேட்டார், ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள், ஏன் நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள்? ஏனென்று சொன்னால் புயலை பார்ப்பதற்கு விட பயம் அதிக பயங்கரமானது. ஆகவே புயலால் நாங்கள் சேதப்படுவது இல்லை, புயலின் வேளையிலே உண்டான பயத்தினால் நாங்கள் சேதப்படுகின்றோம். ஆகவே இயேசு சொன்னார், ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள், எங்கே உங்கள் விசுவாசம்? அதே போல் தான் நான் கேட்கின்றேன், இந்த பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்துவதில்லை. பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கடல் இருந்தால் புயல் இருக்கும், அலைகள் இருக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இவைகள் இருக்கலாம். ஆனாலும் பயப்பட வேண்டாம். உங்கள் பயம், உங்கள் பிரச்சனை வேளையிலே உங்களுக்கு உண்டான பயம் உங்கள் வாழ்க்கைக்கு பெரும் பாதிப்பை கொண்டு வரும். ஆகவே பயம் என்ற இந்த காரியத்திலிருந்து வெளியே வாருங்கள். கூவத்தில் குளிக்க வேண்டாம், நீங்கள் குற்றாலத்தில் குளியுங்கள்.
ஆமாம், குற்றாலம் என்பது ஒரு நல்ல தண்ணீர், இந்தியாவில் நல்ல தண்ணீர். கோவம் என்பது மிகுந்த சகதியாக இருக்கிற தண்ணீர். இந்த சங்கதியை கேளுங்கள், சகதியில் குளிக்காதீர்கள், குற்றாலத்தில் குளியுங்கள், குற்றமற்றவர்களாக இருங்கள். குற்றாலம் உங்களை சுத்தப்படுத்தவில்லை. நான் சொல்லுகிறேன், நல்ல தண்ணீரை, அந்த குற்றாலம் போன்ற புதிய அருவியின் தண்ணீர் தான் விசுவாசம். ஆகவே ஜெயம் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு புதிய ஒரு விசுவாச பயணத்தை செய்வீர்கள். வெற்றியோடு வாழுங்கள். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் மேலே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய வியாபாரங்களையும், அவருடைய தொழில்துறைகளையும், கையின் பிரயாசங்களையும், எதிர்காலங்களையும், படிப்புகளையும், ஆண்டவரே நன்மையான வாழ்க்கைகளையும், திருமணங்களையும், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நன்மைக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுகிறேன், வெளியே வந்து வெற்றியோடு கூட ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. நாற்றமான எல்லா விதமான ஜலங்களும் தண்ணீர்களும் இனி இவர்கள் வாழ்க்கையில இல்லாமல், இவர்கள் கனவுகளை கர்த்தர் காப்பாற்றி, இவருடைய தரிசனங்களை கர்த்தர் காப்பாற்றி, இவர்களுடைய விசுவாசத்திற்கு ஆண்டவரே துணை நிற்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களையும் பயன்படுத்தும். இவர்களை ஆசீர்வதிக்க தேவன் உம்முடைய கிருபையை பயன்படுத்தி அருளும். அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கிருபையின் மேல் கிருபை இவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. என் தகப்பனே, தகுதி இல்லாத ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி இவர்கள் பயப்படாமல் முன் செல்ல கிருபை செய்யும். சூழ்நிலைகள் முன்பதாக பயம் இல்லாமல் இருக்க உம்முடைய விசுவாசம் எங்களுக்கு உதவி செய்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து வெற்றியோடு வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான காரியங்கள் நடக்கும். நல்லா இருப்பீங்க. முடிந்தா ஷா பண்ணுங்க. சந்தேகமே இல்லை, நீங்கள் ஜெயத்தில் வாழுகிறீர்கள். சிலுவையிலே உண்டான ஜெயம் உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுதே கிரியை செய்கிறது. யூ வில் டூ வெல். காட் பிளஸ் யூ.